வணக்கம். எக்ட்ரா டிவி உடன் பங்கு சந்தை 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை பற்றிய பிக் பிக்சர் இன்ட்ராடே வரைபடம் மூலமாக என்ன ட்ரேடிங் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் பார்க்கிறோம். ரெண்டையுமே அனலைஸ் பண்ண போறோம் டெக்னிக்கலா. அதுக்கான சார்ட் இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம போறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிப்டியினுடைய சார்ட். நிப்டியில நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தேன், அதனுடைய ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட் சேனல் இருந்தது, டவுன் ட்ரெண்ட் சேனலோட கீழே உடைச்சாச்சு, உடைச்சு தொடர்ந்து இறங்குமா இருக்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நேத்திக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து இறக்கத்தின் முடிவில் வந்து இந்த இது இறங்க முடியலையே அப்படின்னு சொல்றத பார்த்தோம். இங்கேயே அடுத்ததும் ஒரு இன்னைக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் வந்திருக்கு. ஆக இந்த ரெண்டு ஸ்பின்னிங் டாப்பும் இந்த லோ அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த லோ அப்படின்றத எடுத்துக்கலாம், 8040. இந்த 8040 தான் இப்போதே டிஃபெண்டிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். 8030 ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 8030 உடைக்கப்படாத வரை ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். உடைக்கப்பட்டால் பெரும் இறக்கம் வரும் அப்படின்றத நம்ம இருந்து எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்தபடியா இன்ட்ராடே சார்ட் அப்படின்ற முறையில நம்ம அவளி சார்ட்டுக்கு மாறி இருக்கும். அவளி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய இலையில இருக்கு. நேற்றுக்கு பாத்தீங்கனாலும் ஒரு ஏற்றத்தின் முயற்சியிலேயே கேப் அப் துவங்கி கீழே வந்தாச்சு. இன்னைக்கு ஏறக்குறைய நேற்று அளவிலே துவங்கினாலும் கூட கொஞ்சம் மேலே ஏற முயற்சித்து தாண்ட முடியாமல் இறங்கியாச்சு. இப்போ இந்த ஜோன் அப்படின்றது பார்த்தோம்னா 8060 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த லோ அப்படின்றது 70 முடிஞ்சாலும் கூட கொஞ்சம் கூட தள்ளி போகலாம். 8040 இஸ் வெரி வெரி அப்ராப்ரியேட் லெவல்ஸ். 8040 அப்ராப்ரியேட் லெவல்ஸ் நம்ம கீழே பார்க்கலாம். மேலே இதை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த இடத்த டச் பண்ணலாம் அப்படின்றத கூட இப்போ பார்க்கலாம். நான் வந்து குறைவான புள்ளிகளில் ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 8040 அப்படின்னு சொல்லுங்கள், 8090 இதான் இப்போ ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, நம்ம ஒரு 30-40 புள்ளிகளை குறிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். இப்போ 8090 8040 முக்கியமான புள்ளியை வச்சுக்கலாம். இப்போ அதை ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து 8040 வச்சுக்கிட்டு அது கீழே போகாத வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம்னு கூட நம்ம யோசிக்கலாம். அப்போ 8040 மேல 8090 இந்த ரெண்டு எல்லைகள் தான் பொது முக்கியமான எல்லைகளாக இருக்கிறது. இதை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் லைக்ஸையும் போடுங்க. நன்றி.